ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ഋഷി കിച്ചൻ. ഇപ്പോൾ മീൻ വറുവൽ, ടേസ്റ്റാണ് മീൻ വറുവൽ தான் பார்க்க போறோம். இந்த மீன் வந்து பெரிய நவரை. இது இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இதுக்கு மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணி சேர்த்து பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன். இந்த டிப்ஸ் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதே போல் செய்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன், கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மஞ்சத்தூளும் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கிறேன். இப்போ ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது, திட்டமான பதத்துக்கு கட்டியாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மீனில் வந்து நம்ம அழுத்தி எடுக்க சொல்ல அந்த மசாலா அதில் பிடிக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளன்னு நம்ம கடைக்கலாம். இப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மசாலாவில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ நான்ஸ்டிக், இப்போ அதில் தான் நம்ம வறுக்க போகிறோம். இதில் வறுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வரும். நமக்கு ரொம்ப ஆயிலும் பிடிக்காது, ஏன்னா இதில் ஆயில் பிடிக்காது அவ்வளோவா. ஏன்னு கேட்டால் நான்ஸ்டிக் நம்ம வந்து தோசைக்கல்லாம் வந்து பண்ணோம்னா அதில் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் மீன் வறுவல் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வறுத்து பாருங்கள். நான்ஸ்டிக்கில் இந்த மசாலா வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறது எனக்கு இவ்வளோ நல்லா தெரியாது. சரி, செய்து பார்க்கலான்ட்டு செய்து பார்த்தேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் வறுவல். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இந்த மீன் வறுவல நல்லா திருப்பி விடலாம். நம்ம மீடியமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா செவுந்து
இப்போ பாருங்கள் நல்லா செவந்து சூப்பராக வந்து நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு எடுத்துடலாம். நம்ம அதிகமாக தீ வச்சு வறுக்க சொல்ல நமக்கு மேலே நல்லா வெந்துடும், உள்ளே வேகாது. மீடியமில் வச்சு இதே போல் திருப்பி திருப்பி விட்டு வறுத்தோம்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா செவந்து வந்துக்குது பாருங்கள். இப்போ சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுது. இந்த மீன் வறுவலுக்கு நம்ம வெந்தி குழம்பு மாதிரி வச்சு இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மீன் வறுவல் ரெடி ஆகிடுது. இதே போல் பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.